வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு பாமாயில் ரேஷன் கடைகளுக்கு தமிழக அரசு சொன்ன குட் நியூஸ், பொதுமக்கள் ஹாப்பி. தமிழ்நாட்டில் நடப்பு மாதத்துக்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ரேஷன் கடைகளில் தடையின்றி கிடைக்கும் என தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பல ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு உள்ளதாக புகார் எழுந்த நிலையில் அனைவருக்கும் இரு பொருட்களும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. நம் மாநிலத்தில் 34,793 ரேஷன் கடைகள் மூலம் மொத்தம் 2.23 லட்சம் ரேஷன் அட்டைகளும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடைகளுக்கு தேவையான அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை உள்ளிட்டவற்றை அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு வழங்கும். ஆனால் இந்த மாதம் பல ரேஷன் கடைகளுக்கு துவரம்பருப்பு பாமாயில் அனுப்பி வைக்கப்படவில்லை என்ற புகார்கள் எழுந்தன. துவரம்பருப்பு பாமாயிலுக்காக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. இதனால் மே மாதம் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் மே மாதம் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு துவரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்டவை கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது, தமிழக நுகர்பொருள் வணிபக் கழகத்தின் மூலம் சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் கடந்த 14/4/2007 முதல் ஒவ்வொரு மாதமும் திறந்த வெளி ஒப்பந்த புள்ளி மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மே மாதத்திற்கு தேவையான 20,000 மெட்ரிக் டன் துவரம்பருப்பு, கனடா மஞ்சள் பருப்பு மற்றும் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகளுக்குரிய இ ஒப்பந்த புள்ளி இந்திய தேர்தல் ஆணையம் 18/4/2024 ஒப்புதலின்படி 24/4/2024 அன்று கோரப்பட்டு 20/5/2024 அன்று ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4/5/2024 அன்று விலைப்புள்ளி திறக்கப்பட்டது. இதில் குறைந்த விலைப்புள்ளி அளித்திருந்த பருப்பு மற்றும் பாமாயில் ஒப்பந்ததாரர்களுக்கு விலை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டன. விலை குறைப்பு பேச்சுவார்த்தையில் நியாயமான விலை கிடைக்க பெற்றதால் தமிழக நுகர்பொருள் வணிபக் கழகத்தின் குழுமத்தின் ஒப்புதலின்படி துவரம்பருப்பு விநியோகிப்பாளர்கள் 4 பேருக்கும் பாமாயில் விநியோகிப்பாளர்கள் 3 பேருக்கும் கொள்முதல் ஆணைகள் வழங்கப்பட்ட 4 தேதி வரை நடப்பு மே மாதத்திற்குரிய விநியோகிப்பதற்கான நியாய விலைக்கு கடைகளுக்கு 5,405 மெட்ரிக் டன் துவரம்பருப்பு மற்றும் 31,19,722 பாமாயில் பாக்கெட்டுகள் நகர்வு செய்யப்பட்டுள்ளன. ஆகவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே மாதத்திற்குரிய துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் கிடைக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.